உதகையில் காலாவதியான சமையல் மசாலா பொருட்களின் விற்பனை உறக்கத்தில் இருக்கும் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை புகார் அளித்தும் இதுநாள் வரை நடவடிக்கை எடுக்காத உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உதகை சேரிங்ராஸ் பகுதியில் உழவர் சந்தைக்கு எதிரே மெகா ஸ்டோர் என்னும் பல்பொருள் அங்காடி இயங்கி வருகிறது இந்த பல்பொருள் அங்காடியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நீலகிரி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகத்தில் வாகன ஓட்டுநராக பணிபுரிபவர் தனது வீட்டிற்கு தேவையான சமையல் மசாலா பொருட்களை வாங்கி சென்றுள்ளார் வீட்டிற்கு சென்று மசாலா பொருட்களை பிரித்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்துள்ளார் காரணம் தான் வாங்கிய மசாலா பொருட்கள் அனைத்தும் காலாவதியானது என்று தெரிந்து வந்தது இதனை அடுத்து அங்காடிக்கு காலாவதியான மசாலா பொருட்களை எடுத்து சென்று கடைக்காரர்களிடம் கேட்டபோது சரியான பதில்களை தெரிவிக்காமல் அலட்சியமான பதில்களை கூறியுள்ளனர் மெகா ஸ்டோர் கடையில் இருப்பவர்கள் இதனையடுத்து மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினருக்கு இது குறித்து தகவல் அளித்ததாக கூறப்படுகிறது ஆனால் இதுவரை மாவட்ட உணவு பாதுகாப்புத் துறையினர் அந்த பல்பொருள் அங்காடிக்கு சென்று ஆய்வு நடத்தாமல் மெத்தன போக்காக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது காலாவதியான மசாலா பொருட்கள் விற்பனை செய்து வரும் இந்த பல்பொருள் அங்காடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கடைகளிலும் உணவு பாதுகாப்புத் துறையினர் ஆய்வுகளை மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்பது நீலகிரி மாவட்ட மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது பின்னர் இன்று உணவு துறையினர் சோதனை மேற்கொண்டு கால அவகாசம் கொடுத்து நோட்டீஸ் வழங்கப்பட்டது